அஸ்மா வா. ஆயிஷா என்னப்பா, வீட்டுல பிள்ளைகளோட சத்தத்தையே காணோம், வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. அதுவா, நுஸ்ரத் பிள்ளைகளோட விளையாண்டுட்டு வரேன்னு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கயா? ஏன் அங்க எதுக்குப்ப குழந்தைங்களை அனுப்பிச்சு வைக்கிற? ஏப்பா, ஏன் உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? சொன்னாதானப்பா தெரியும். ஏய், நுஸ்ரத்தோட மாமனாரு ஜின்களை வசப்படுத்தி வச்சிருக்காரு, அதை வச்சு ஏதோ வித்தையெல்லாம் காமிக்கிறாரு. போன வாரம் கூட அவங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஆமா, நீ போன வாரம் வெளியூர் போயிட்டில, அதான் உனக்கு தெரியல. தயவு செஞ்சு பிள்ளைகளெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்காதப்பா, ஏதாவது பண்ணிக்கினி விட்டுற போறாரு. ஜின்களை வசப்படுத்தி வச்சிருக்காரா? என்னப்பா பேசுற? அட என்ன நீ, உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோ நான் பயத்துல பேசுறேன், நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், ஜின்களை எல்லாம் மனுஷங்கனால வசப்படுத்த முடியாதுப்பா. முடியாதா? ஏன் முடியாது? அவர் எவ்வளவு பெரிய ஷேக் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஷேக்கா இருந்தாலும் மனுஷங்கனால ஜின்ன வசப்படுத்தவே முடியாது. சுலைமான் நபி ஜின்களை வசப்படுத்திருக்காங்கன்னு வரலாறு இருக்குதுல, இத பத்தி அல்லாஹ் குரான்ல கூட சொல்லியிருக்கான்ல. அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, ஆனா சுலைமான் நபிக்கு ஜின்கள் எப்படி வசப்பட்டுச்சு? சுலைமான் நபி ஜின்களை பார்த்து ஜின்களே எனக்கு வசப்பட்டுருங்கன்னு சொன்னோடனே வசப்பட்டுருச்சா? இல்ல இல்ல, அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஜின்களை மட்டும் வசப்படுத்தி கொடுக்கல, காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், ஏன் எறும்புகள் பேசக்கூடிய பாஷையை கூட புரிஞ்சுக்கிற தன்மையை வசப்படுத்தி கொடுத்தான். அதனால இன்னைக்கு ஜின்களை வசப்படுத்திட்டேன்னு சொல்றவங்க காற்றையும் வசப்படுத்திட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல, ஏன்னா சுலைமான் நபி கேட்ட துவா அப்படி. அப்படி சுலைமான் நபி என்ன துவா செஞ்சாங்க? சுலைமான் நபி கேட்டாங்க, எனக்கு பின்னாடி எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு தருவாயாகன்ட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அதை அல்லாவும் கபுல் செஞ்சிருக்கான். அதனாலதான் சுலைமான் நபியை தவிர்த்து வேற யாருமே ஜின்களை வசப்படுத்த முடியாது. ஓ, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு, ஜின்கள் எப்படி மனுஷங்களுக்கு வசப்படும்? நம்மளை விட சக்தி வாய்ந்த படைப்பு சக்தி கம்மியா இருக்கக்கூடிய படைப்புக்கு எப்படி வசப்படும்? முதல்ல மனுஷன் மனுஷனை வசப்படுத்த முடியுமா? பலம் இல்லாத ஒருத்தன் பலமானவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீ சொல்றத பார்த்தா முடியாதுதான், ஆனா நானே என் கண்ணால பாத்தனே, அவர் எதோ வித்தையெல்லாம் பண்றாரே, சாதாரண மனுஷங்கனால இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. ஏ, அதெல்லாம் ஷைத்தானுடைய சேட்டைகள்ப்பா. ஷைத்தான் எப்படி வேணாலும் மனுஷங்களை குழப்புவான். அவன் மனுஷங்களை வழி எடுக்கிறதுக்கு எல்லா பவரும் இருக்கு, ஆனா அல்லாஹ் மேல முழுமையான ஈமான் கொண்டவங்கள அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க மனுஷங்கனால ஜின்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஜின்கள் தான் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜின்களுடைய ஊசலாட்டத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்களை கத்து கொடுத்துருக்காங்க. அதனால எப்பவுமே ஜின்கள் மனுஷங்களுக்கு வசப்படாது. அப்படி யாராவது ஜின்ன வசப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய டுபாக்கூறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். சரிப்பா, நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு வந்தேன், கடைசியில் அது எங்கெங்கேயோ போய் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஜஸாக்கில்லாஹ் ஹைருப்பா. சரிப்பா, நான் வரேன்.